திருக்குதர்சன புத்தகத்தை ஆண்டவர் வைத்து இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு சவால் விடுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து யாராவது இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒன்றை எடுத்து, இந்த 3000 அதிகமான தீர்க்க தரிசனங்களுக்குள்ளாக ஒன்றை எடுத்து அது தப்பிதமாகிவிட்டது, அது நடக்கவில்லை என்று யாராவது நிரூபித்து விட்டால், இந்த வேத புத்தகம் கடவுளுடைய புத்தகம் அல்ல, இந்த வேதத்தை எழுதினவர் உண்மையான தெய்வம் அல்ல என்று ஆண்டவர் அங்கு வழக்கு சொல்லுகிறார், அங்கு சவால் விடுகிறார். அல்லது இந்த வேத புத்தகத்தை தவிர வேறு எந்த சோர்ஸ், வேறு எந்த இடத்துல இருந்தாவது இனிமேல் வரப்போகிற காரியங்களை திட்டவட்டமாக தீர்க்கமாக யாராவது நடக்கக்கூடிய காரியங்களை சொல்வார்களானால், அப்பொழுது அந்த அவர்களை நாங்கள் தேவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம், அப்பொழுது நான் தேவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய அறைகூவல். அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலோடு கூட இந்த வேத புத்தகம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த வேத புத்தகத்தை பற்றி ஆண்டவர் விசேஷமாக சொல்லும்போது 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கார் இருள், எதுவுமே ஊடுருவி பாய முடியாத ஒரு இருள். இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு எத்தனையோ விந்தையான காரியங்களை செய்திருக்கிறது. இன்னும் அநேக விந்தையான, அதிசயமான, ஆச்சரியமான காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தால் முடியாத ஒரே ஒரு காரியம், நாளைக்கு என்ன நடக்கும் என்று விஞ்ஞானத்தினாலே இன்றைக்கும் சொல்ல முடிவதில்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது ஒரு பெரிய காரிருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதனும், எந்த சக்தியும், எந்த வல்லமையும், எந்த தாளந்துகளும் நாளை என்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்ல முடியவில்லை. அது அந்த நாளை என்னது வரும்போது எந்த சக்தியும் அந்த ஊடுருவி பார்க்க முடிகிறதில்லை. ஆகவேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை என்கிற இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனமானது இருளிலே பிரகாசிக்கிற ஒரு விடிவெள்ளி. அந்த இருளை, நாளை என்கிற இருளை, ஃபியூச்சர் என்ற இருளை, வருங்காலம் என்ற இருளை ஊடுருவி பாய்ந்து நமக்கு வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தீர்க்கமாக, திட்டவட்டமாக சொல்லுகிறது இந்த தீர்க்கதரிசனம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார், அவ்வசனத்தை, அந்த தீர்க்கதரிசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். திருமறையில இன்னும் விசேஷ விதமாக அநேக இடங்களில இந்த தீர்க்கதரிசன வசனத்தை பற்றி ஆண்டவர் விசேஷமாக நமக்கு சொல்லுகிறார். இந்த 1/3 தீர்க்கதரிசனங்கள் நம்முடைய வேதத்தில் இருந்த போதிலும், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு தெரியும்? ஏசாயா புத்தகம், எரேமியாவின் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், அல்லது தானியலினுடைய புத்தகம், இந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் நமக்கு எவ்வளவு தூரம் தெரியும், எவ்வளவு தூரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் மறுபடியும் சொல்லிக் கொண்டு போகிறோமே ஒழிய, அப்படியானால் இந்த வேதத்தை, இவ்வளவு வேதத்தை ஆண்டவர் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? ஆயிரக்கணக்கான பக்கங்களை, ஏதோ 2-3 காரியங்களை மாத்திரம் நாம் தெரிந்து அதை மாத்திரம் பேச வேண்டும், அதை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமானால், இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆண்டவர் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கர் 5:20 வாசிக்கிறேன், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் விசேஷமான காரியங்கள், அவைகளை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய வெளிச்சம் என்று வேதம் வாங்க சொல்கிறது. இந்த வேத புத்தகத்தினுடைய வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகள் இருளிலே தடுமாற மாட்டோம், தடவி தெரிய மாட்டோம், நமக்கு எல்லாமே நன்றாக தெரியும். அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நாம் இந்த வெளிச்சமாகிய இந்த தீர்க்க தரிசன வசனத்தை விசேஷமாக கவனிக்க வேண்டுவது நம்முடைய கடமை இல்லையா? ஆகவே ஆண்டவர் இங்கு விசேஷ விதமாக ஒரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனமே இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்கிறது என்றால், எப்படி அதை எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் வில் பெரிஷ். எங்கு தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே தே வில் பெரிஷ், அவர்கள் அழிந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து ஒரு சவாலாக வைத்திருக்கிறார். அதை கவனியுங்கள், இதை வாசியுங்கள். இன்றைக்கு உலகத்தின் மக்கள் யாராக இருந்தாலும் சரி,
எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேத வசனத்தின் இங்கே காணப்படுகிற இந்த தீர்க்க தரிசனங்களை கவனிப்பது நல்லது. அந்த கவனிப்பது நமக்கு ஏற்றம் கொடுக்கும், நம்மை உயர்த்தும், நமக்கு ஒரு வழிகாட்டும். அந்த இருளை ஊடுருவி பாய்ந்து இன்னது நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க முடியும் என்று அங்கு விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். உதாரணமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏன் இவ்வளவு திட்டவட்டமாக இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறது? ரோம ராஜ்யத்தை சேர்ந்த பெரிய வல்லரசுகள் தங்களுடைய சேனை பலத்தை கொண்டு, பண பலத்தை கொண்டு இந்த தீர்க்கதரிசனங்களில் சில தீர்க்கதரிசனங்களை எடுத்து அந்த தீர்க்கதரிசனங்கள் பொய் என்று நிரூபிக்க பார்த்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரித்திரம் அதை பற்றி சொல்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனம் தேவனுடைய வாயினாலே சொல்லப்பட்டவைகள். அந்த தேவனுடைய வார்த்தையை யாரும் அழித்து போட முடியாது, ஒழித்து போட முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அந்த தேவனுடைய வசனங்களை ஒழிக்க முடியாது என்று வேதம் இங்கே சொல்கிறது. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படியானால் இந்த வசனங்கள், விசேஷமாக இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தேவ ஆவினாலே அருளப்பட்டது. அது மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அது ஜோதிடம் அல்ல, அது ஆருடம் அல்ல. கவனிப்பது கணிப்பதற்கு தேவ ஆவினாலே வந்தது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனத்தில் சில காரியங்களை எடுத்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த வேத புத்தகத்தின் முதல் முதலாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அங்கு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் எங்கே வாசிக்கிறேன் என்றால், ஆதியாகமம் 15:13 அதை குறித்து நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு பக்தனுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். அந்த ஆபிரகாம் அங்கே ஆண்டவருக்கு என்று பலியிட்டு அந்த ராத்திரி வேளையிலே தியானம் செய்து கொண்டிருந்த போது, அந்த ஆபிரகாமினுடைய சந்ததிகளாகிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் அவருக்கு சொன்னார். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? 12 வசனம், சூரியன் அஸ்திமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, தரிசனம். திகிலும் காரிரலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆகவே இந்த வேதத்திலே முதல் முதலாக சொல்லப்பட்ட அநேக தீர்க்கதரிசனங்களிலே ஒன்றை உங்களை முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி இன்னொரு அந்நிய நாட்டிலே போய் அந்நியர்களை 400 வருஷம் செய்வார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த அந்நியர்கள் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், அங்கு யாக்கோப்பு எகிப்துக்கு போன போது அந்த பார்வோன் அந்த யாக்கோப்பை அனுசரித்து கோசான் என்ற நாட்டை கொடுத்து அந்த யோசேப்பினுடைய தந்தையாகிய யாக்கோப்பையும் அவனுடைய பிள்ளைகளையும் அந்த பார்வோன் நன்றாக வைத்திருந்தார். செழிப்பான இடத்திலே கொடுத்திருந்தார். அவர்கள் சுகமாக வாழ்ந்தார்கள், உயர்வாக வாழ்ந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்வோனை அறியாத ஒரு ராஜா, அதாவது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த தொடங்கினார். அப்படியானால் இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் துன்பப்படுவார்கள். ஆனால் துன்பப்படாமல் அந்த எகிப்திலே அவர்கள் சில வருஷங்கள் வாழ்ந்தார்கள். அது 30 வருஷம். 30 வருஷம் துன்பப்படாமல் வாழ்ந்தார்கள். அப்புறம் யோசேப்பை அறியாத பார்வோன் எலுமின பிற்பாடு அவர்கள் உபத்திரவம் அடைந்தார்கள். உபத்திரவம் அடைந்த காலம் 400 வருஷம். அப்படியானால் அந்த எகிப்துக்கு போன முதல் கொண்டு அவர்கள் திரும்ப வருவதற்குள்ள காலங்கள் 430 வருஷம் என்பதை நீங்கள் அது சற்று மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்படியானால் அவர்கள் எகிப்திலே 430 வருஷம் இருப்பார்கள். 430 வருஷம் முடிந்தவுடனே அவர்கள் எகிப்தை விட்டு வருவார்கள் என்பது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தீர்க்க தரிசனம். அப்படியானால் அப்படி வந்தார்களா? இதை குறித்து நீங்கள் வேத புத்தகத்திலே திருப்பும் போது அங்கு ஆண்டவர் விசேஷமாக சொல்கிறார். யாத்திரியாகமும் 12:40-41 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம், நன்றாக கவனிங்கள், குடியிருந்த காலம் வேறு, உபத்திரப்பட்ட காலம் வேறு. யாக்கோப்பு போனதிலிருந்து குடியிருந்தார்கள். ஆனால் யாக்கோப்பு போய் 30 வருஷம் கழித்து தான் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். ஆகவே இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே
கர்த்தருடைய சேனை சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்படியானால் ஆண்டவர் சொன்னார், 400 வருஷம் நீ உபத்திரப்படுவாய், ஆனால் 430 வருஷம் கழித்து நீங்கள் அந்த நாட்டை விட்டு புறப்பட்டு வருவீர்கள் என்று சொன்னார். அதே போலவே இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், 430 வருஷம் கழிந்த அன்றைய தினமே, கவனியுங்கள், அந்த சேனைகள் புறப்பட்டது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறது சுலபமாக நாம் வாசித்து விடுகிறோம், ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்று சாத்தான் தன்னுடைய வல்லமையினாலே அந்த வசனங்கள் நிறைவேறாதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தின் முடிவிலும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நாம் பார்க்கும்போது 430 வருஷம் முடிந்து அவர்கள் புறப்படுகிற அந்த முடிந்தவுடனே புறப்பட வேண்டும். ஆனால் புறப்பட முடியுமா? சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அந்த பார்வோன் மன்னன், அப்பொழுது ஆண்ட பார்வோன் மன்னன் ராமசீஸ் 2வது என்ற அந்த அரசன் அந்த எகிப்திய ராஜாக்களிலேயே மிகுந்த வல்லமை வாய்ந்தவன், அநேக நாடுகளை அவன் வென்றவன். நீங்கள் சரித்திரத்தில் வாசித்து பார்த்தீர்களானால் இது தெரியும். 50 அடிக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி அங்கு ஒரு பெரிய சைனியத்தை வைத்து தன்னுடைய நாடு முழுவதும் அவன் அந்த யூப்ரட்டீஸ் நதிக்கரையில இருந்து, பாபிலோன்ல இருந்து, அந்த இடைப்பட்ட எல்லா தேசங்களையும், எகிப்தியும் லிபியாவையும் அவன் ஆண்ட ஒரு பெரிய அரசன். ஏறக்குறைய 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம் கொண்ட ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் அரசாண்டு வந்தான். அந்த ராமசீஸ் என்ற அந்த அரசன் மகா பெரிய அரசன், பிரம்மாண்டமான சேனைகளோடு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, யுத்த தளவாடங்கள் அவர்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெரிய அரசனுடைய கருத்தில் இருந்து எப்படி விடுதலை ஆக முடியும், எப்படி மீட்க முடியும்? ஆகவே படித்தவர்கள் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால், ஒரு நாளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அரசனுடைய கையில இருந்து விடுதலை ஆகி புறப்பட்டு வருவது நடக்கக்கூடியாத ஒன்று, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. என்றாலும் அந்த குறித்த நாளிலே, அந்த 430 வருஷம் முடிந்த உடனே இஸ்ரவேல் சேனை அந்த எகிப்திலே இருந்து புறப்பட்டது. ஆண்டவருடைய சொல் என்றைக்கும் மாறாதது ஒன்று. இந்த உலகத்தின் எந்த விதமான சக்தியும் ஆண்டவருடைய சொல்லை உடைத்து போட முடியாது, அதை அழித்து போட முடியாது. ஆகவே இன்றைக்கு யூதர்கள் விசேஷ விதமாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களே, அந்த நாளுக்கு என்ன பெயர் என்றால் பஸ்கா பண்டிகை என்று பெயர். பஸ்கா பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது ஞாபகமாக. அந்த பஸ்கா பண்டிகை இன்றைக்கும் அந்த யூதர்கள் விசேஷமாக கொண்டாடி வருகிறார்கள். காரணம் என்ன? அந்த புறப்பட முடியாது என்ற ஒரு நிலவையில் ஆண்டவர் அவர்களை புறப்பட வைத்தார். ஆகவே எவ்வளவு திட்டவட்டமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. அந்த தீர்க்க தரிசனங்களை அங்கு எந்த சக்தியும் உடைக்க முடியாது என்று வேதவசனம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. அடுத்தபடியாக, இந்த நோவாவின் காலத்தில் ஒரு பிரளயம் இந்த உலகத்திலே வந்தது. அந்த பிரளயம் இந்த உலகத்தை அழித்து இந்த உலகத்தினுடைய உருவத்தையே மாற்றிவிட்டது என்பதை நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். அப்பொழுதுதான் இந்த உலகம், இப்பொழுது இருக்கிற உலகம் இந்த மாதிரி மாறினது, பெரிய மலைத்தொடர்கள் வந்தன. அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே முக்கால்வாசி நிலம் முக்கால்வாசி ஜலமாக மாறிப்போனது என்றெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த பிரளயத்தை பற்றி பிரளயம் முடிந்த உடனே அந்த நோவாவினுடைய குமாரர்கள் 3 பேர், அந்த 3 பேர்களை பற்றி நேற்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அதை திரும்ப நான் உங்களுக்கு மத்தியிலே இருக்க சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த பிரளயம் வருகிறது என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அந்த ஜனங்கள் மத்தியிலே